ஓகே, குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். ஓகே, நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் அனாட்டமி வந்து. ஸோ அனாட்டமி வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் புக் ரீடிங் மெத்தடில் பண்ணியிருக்கோம், இப்போ டிராயிங் மெத்தடில். ஏன்னா அனாட்டமி தான் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அனாட்டமி சரியாக புரியல என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக அனாட்டமி வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமில் காப்பி அடிக்கணுன்னா நம்ம வந்து பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், மைக்ரோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேப்பர் கேட்கணும், இல்லை விரலில் சிக்னல் காட்டணும், ஃபஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் அவங்க இப்படி காட்டுவாங்க இப்படி காட்டுவாங்க. இது அப்படி கிடையாது, நம்ம உடம்புலேயே இருக்குது காப்பி, நம்ம உடல் உறுப்புகள் நம்மளோடவே இருக்குது. நம்ம கொஞ்சம் இவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டா போதும், அவங்களுடைய பெயர் என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ அனாட்டமிக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். அனாட்டமியை வந்து நம்ம அனாட்டமி அண்ணானா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணானா கூற்றியல், அண்ணானா கூற்றியல், உடைப்பது, உடைச்சு பிரித்து பார்க்க. சின்ன வயசில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, ஓடாத டேப் ரெக்கார்டரு, பழைய மிஷின் கிஷின் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உடைச்சி ஸ்பீக்கர் தனியாக, அப்புறம் இந்த நாடா தனியாக, எல்லாம் நம்ம ஒயர்லாம் தனியாக பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி உடலை வந்து கூற்றியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இந்த கூற்றியல் பண்ணதில் ரெண்டு பேர், ஸோ நம்ம இது இதுக்கு இது நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம், பட் இருந்தாலும் வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதில் ரெண்டு பேரோட பேரை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க. ஸோ யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா, மோனோலிசா, மோனோலிசா படத்தை வரைஞ்ச லியோனார்டோ வின்சி, லியோனார்டோ வின்சி. ஏன் இந்த படத்தை இந்த பேரை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இந்த மோனாலிசா படங்கிறது எல்லாருக்கும் பிரபலமானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. குட் மார்னிங் சார். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அந்த படம் எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட படம் இருக்கும், அந்த படத்தை வரைஞ்சவர் லியோனார்டோ வின்சி. அவருக்கும் அனாட்டமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் ஆர்டிஸ்ட்டுங்கிறத போக அவர் ஒரு நல்ல கூற்றியல் நிபுணர், நல்ல கூற்றியல் நிபுணர். கூற்றியல் நிபுணர்னா அனாட்டமிஸ்ட், அனாட்டமிஸ்ட். இப்போ நம்மளை மாதிரி வசதி இல்லை அவங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம புக் வச்சுருக்கோம், லைட் வச்சுருக்கோம், கேமரா வச்சுருக்கோம், ரெக்கார்ட் பண்ணுறோம், பேசுகிறோம், கொள்கிறோம். அவர் இரவு நேரங்களில் எங்கே போவார், கல்லறைகளுக்கு போவார், அடக்கம் பண்ண பிணங்களை எடுத்து அதை கூற்றியல் செய்து கற்றுக்கிட்டு, அவர் விட்டு போன சாம்பல், அவர் விட்டு போன அறிவு தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். லியோனார்டோ வின்சியும் ரொம்ப முக்கியமானவங்க. இன்னொருத்தர் பேரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வெர்சாலியஸ், IUS, வெர்சாலியஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு தொழில் கற்றுக்கிறோனாலும் நம்மளோட முன்னோர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க விட்டு போனதை தான் நம்ம இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை போல் ஃபேனில், லைட்டில், இந்த மாதிரி ஒரு நிழலில் அவங்க கற்றுக்கல, இருட்டுகளில், இரவுகள். ஏன்னா பகலில் செஞ்சால் யாராவது தப்பாக நினைப்பாங்கன்னு இருட்டில் போய் கல்லறைகளில் பிணங்களை தோண்டி எடுத்து அந்த துர்நாற்றத்தில். இப்போ நம்ம வார்டில் சில பேர் நம்ம என்ன நினச்சோம், டயப்பர் மாற்ற எங்களால் முடியல, துர்நாற்றம் வீசுது, எங்களுக்கு இந்த இடத்துலையே இருக்க முடியல, எங்களுக்கு ரொம்ப நாத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கிற காலகட்டத்தில், ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்லறையில் பிணங்களை, மண்ணுக்குள்ளே போன பிணங்களை வெளியே எடுத்து எப்படி இருக்கும், எல்லாத்துலேயுமே புழு பூச்செல்லாம் வந்திருக்கும், புழுக்கள் நெழியும், அந்த புழுக்களுக்கு இடையில் நம்மளை மாதிரி இப்போ N95 மாஸ்க்கு இந்த மாஸ்க்கெல்லாம் இல்லை, ஏதாவது துண்டை கட்டுவாங்களா என்ன கட்டுவாங்கன்னு தெரியல, அந்த இருட்டில் எந்த லைட்டு, என்ன லைட்டு, எலக்ட்ரானிக் லைட் இருந்திருக்குமா, எல்இடி லைட் இருந்திருக்குமா, டார்ச் லைட்டு, எவரடி லைட் இருந்திருக்குமா, விளக்கு தான் இருந்திருக்கும். விளக்கு வெளிச்சத்தில் ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சி, இன்றைக்கி அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்த வெளிச்சம் கூட நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி இல்லை, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. டியூப்லைட் இருக்குது, புக் இருக்குது, படம் இருக்குது. நமக்கு நிறைய பேர் அந்த பொறுமையும் நிதானமும் நம்ம இழந்ததுனால தான் நம்ம எல்லாமே இன்றைக்கி மக்குகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அறிவு, அறிவுடைமை வேணும் அப்படின்னா நமக்கு அந்த பொறுமையும் அந்த படிக்கணுங்கிற ஆர்வம் வேணும். அட்லீஸ்ட் அவங்க அவ்வளோ செஞ்சாங்க, நம்ம கொஞ்சம் செய்வோம். ஸோ முன்னோர்கள் இந்த லியோனார்டோ வின்சியும் வெர்சாலியஸ் அவங்க போட்ட பாதையில் தான் நம்ம இன்றைக்கி அனாட்டமியை நம்ம வரைஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம அனாட்டமியை ரெண்டாக பிரிச்சுருக்கோம், கிராஸ் அனாட்டமி, மைக்ரோ அனாட்டமி. கிராஸ் அனாட்டமினா ஒட்டு மொத்தமாக பார்ப்பது. ஸோ யாரெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்ப்போம், அப்பர் லிம், லோவர் லிம், தோராக்ஸ், அப்டமன், பெல்விஸ், ஹெட் அண்ட் நெக், ட்ரங்க். வெரி குட்.
அடுத்து நம்ம யார் இந்த கிராஸ் அனாட்டமிக்கு அப்படியே ஆப்போசிட்னா மைக்ரோ அனாட்டமி. மைக்ரோ அனாட்டமினா என்னன்னா மைக்ரோஸ்கோப் ஹிஸ்டாலஜி. நம்ம ஒரு சின்ன சதையை எடுத்துட்டு நம்ம வந்து லேபுக்கு அனுப்பி அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோம். அந்த நுண்ணியல் அந்த நுண்ணோக்கி நம்ம பார்த்துட்டு அதில் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. மேபி அந்த காலத்தில் இது இல்லாமல் இருந்திருக்கலாம் மைக்ரோ அனாட்டமி, ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு இதையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டோட நம்ம வந்து அப்பர் லிம்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ அப்பர் லிம் போய் இனி அப்பர் லிம்பில் வந்து நம்ம ஒரு 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 அனாட்டமிலையும் ஒரு ஒரு பொசிஷன்லையும் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். லிகமெண்ட்ஸ், வெரி குட். போன்ஸ்னா எலும்புகள், ஆட்டிரிக்கு நல்ல ஒரு பேர் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஆட்டிரினா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு எங்களுக்கு மேபி இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, அதனால இது இப்ப நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், உங்ககிட்ட இருந்தும் நான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ ஆட்டிரினா தமனின்னு புரிஞ்சுக்கிட்டேன், வெயின்னா சிறை. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொன்ன பேஷண்ட்டுக்கு வென்ஃப்ளா நம்ம இப்படி பாக்குறோம், இங்க வெயின் கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்லக்கூடாது? சிறை கிடைக்கலன்னு சொல்லணும். என்ன கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது? நரம்புனா என்ன? ஓகேவா. அடுத்து வந்து டெண்டான்ஸ், அடுத்து லிகமெண்ட்ஸ். டெண்டான்ஸ்ங்கிறது தசைகளோட முடிவு. ஒரு பூங்கொத்து இருக்குது, மேல பூ இருக்குது, அதோட செண்டு இருக்கும், அந்த செண்டை நம்ம கயிறு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த பூங்கொத்தோட முடிவுன்னா அந்த செண்டு, அந்த செண்டு போல தான் இந்த டெண்டான். ஒரு மசில் இருக்கும், மசிலோட முடிவில் அந்த டெண்டான் இருக்கும். நம்ம சிக்கன் லெக் பீஸ் கடிச்சு சாப்பிடும் போது சில சமயம் பார்த்துருப்போம் தசைகளுக்கு முடிவில் உள்ள கெட்டியாக ஒரு வெள்ளையாக ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், அதுதான் டெண்டான். அப்போ லிகமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எலும்புகளை இணைப்பது. எலும்புகளை இணைப்பது முக்கியமாக பூட்டுகளில், கால் போன்ற பூட்டுகள், இந்த முட்டி போல பூட்டுகள், இந்த கை முட்டி போல பூட்டுகள், இந்த இடத்துலலாம் எலும்புகளை ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு இணைஞ்சு வைக்கிறதுக்கு தான் இந்த லிகமெண்ட்ஸ். ஸோ இந்த அனாட்டமி ஃபுல்லாக நம்ம இந்த ஆறு, இந்த ஏழு டெர்மினாலஜியை நம்ம ஏழு இதை நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு தடவை ஆமாம் எட்டு நம்ம ஒன்று விட்டுட்டோம். ஃபேசியா, ஃபேசியானா என்ன அப்படின்னா தசைகளுக்கு சுற்றி போடுற கவர் மாதிரி ஜவ்வு. இப்போ 10 புக் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பண்டில் பண்ணி வைக்கிறோம். ஸோ மாதிரி நிறைய மசில்ஸ் இருக்கும்போது அது திரிஞ்சு விலகி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர், ஒரு கட்டு. ஒரு 10 புக் இருக்குதுன்னா நம்ம ஒரு கயிறு கட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது கயிறு இல்லாமல் ஒரு தசை லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஃபேஷியா. ஸோ இப்போ இந்த எட்டு பேரையும் நம்ம கடகடன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்பேஷியா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுது, இந்த பேர் தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துல எப்படி ஒரு நதிக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு பெயர், இன்னொரு மாநிலத்தில் ஒரு பேர், ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு பேர், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு பேர் வருதோ அது போல தான் ஆற்றின் தான் வரும். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேரில் வரும், அது என்னங்கிறத நம்ம மெல்ல பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டராக நம்ம போன்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்பை நம்ம ரீசெண்டாக இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதை ஒரு ரிவிஷன் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி. ஸோ போன்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்பில் யார் யாரெல்லாம், ஸோ அப்பர் லிம்பை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் சொல்கிறோம் உங்களுக்கு. நமக்கு ரெண்டு லிம்ஸ் இருக்குது இல்லையா, என்ன ரெண்டு லிம்ஸ் இருக்குது? லோவர் லிம்ஸ், அப்பர் லிம்ஸ். இந்த அப்பர் லிம்பும் லோவர் லிம்பை பற்றி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒன்று ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி. இன்னொன்று வெரி குட், ஸ்டெபிலிட்டினா என்ன? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மொபிலிட்டினா என்ன? அப்போ எக்ஸலன்ட், நகரும் தன்மை. ஸ்டெபிலிட்டினா ஸ்ட்ராங், திடமானது. மொபிலிட்டினா நகரும் தன்மை கொண்டது. இப்போ நல்லா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு டெர்மினாலஜி அறிமுகப்படுத்தியிருக்கேன், ஒன்று ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று மொபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டினா ஸ்ட்ராங், மொபிலிட்டினா மூமெண்ட், மூமெண்ட். ஓகேவா, ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா? இப்போது அப்பர் லிம்புக்கும் லோவர் லிம்புக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்பர் லிம்பில் மொபிலிட்டி இருக்கும், ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம கையை அசைஞ்சு அதை எடுங்க இதை எடுங்க காய்கறி நறுக்குங்க சமைங்க அப்படிலாம் சொல்கிறோம், ஆனால் கையில் நாம் நடப்பது இல்லை. முக்கியமாக மனிதர்கள், மனிதர்களை வந்து நம்ம பைபீடல் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க, என்ன சொல்கிறோம்? பைபீடல், பைபீடல்.
ஸோ ரெண்டு டெர்மினாலஜியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒன்று மொபிலிட்டி, இன்னொன்று ஸ்டேபிலிட்டி. ஸோ மொபிலிட்டினா என்ன? நகரும் தன்மை. இது வந்து ஸ்ட்ராங், திடத்தன்மை, திடமாக இருக்கிறது. ஸோ மனிதர்களை பைபிடல்னு சொல்கிறோம். பைபிடல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்கள்ட்ட சிஸ்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், பைக்கு என்ன அர்த்தம், பெடலுக்கு என்ன அர்த்தம். ஸோ மனிதர்கள் பைபிடல் அப்படின்னு அர்த்தம், பைனா ரெண்டு, பைனா ரெண்டு, ட்ரைனா மூணு, குவாட்ரினா நாலு, பென்டானா அஞ்சு, ஹெக்ஸானா ஆறு, குவாட்ரானா ஃபோரு, ட்ரைனா மூணு. ட்ரை கலர் ஃப்ளாக், நம் தேசிய கொடி மூவண்ண கொடி, இங்கிலீஷில் ட்ரை கலர் ஃப்ளாக். ட்ரை கலர்னா மூவண்ண கொடி. ட்ரைனா மூணு, குவாட்ரானா நாலு, பென்டானா அஞ்சு, ஹெக்ஸானா ஆறு, டெட்ரானாலும் நாலு தான், டெட்ரானாலும் நாலு தான், குவாட்ரானாலும் நாலு தான். ஸோ பைபிடல் அப்படின்னா இரண்டு, இரண்டு கால்கள் கொண்டது. ஸோ மனிதர்கள் இரண்டு கால்களை கொண்டு நகரும் தன்மை கொண்டவர்கள். ஏன் இதை பற்றி வித்தியாசமாக பார்க்குறோம்? ஏன்னா நாய் நாலு காலில் போகுது, ஆடு நாலு காலில் போகுது, புலி நாலு காலில் போகுது, சிங்கம் நாலு காலில் போகுது, கரடி நாலு காலில் போகுது, எல்லாருமே நாலு கால்களில் போனோம். மனிதர்களும் ஒரு காலத்தில் இரண்டு கால்களில் போய், நாலு காலில் போயிருப்பாங்களா? போயிருக்காங்க. பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் நாலு கால்களை நடத்ததுலேருந்து மெல்ல மெல்ல, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மனிதர்கள் ஒரு குரங்கிலிருந்து தான் வந்தார்கள் அப்படின்னு. ஸோ குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் மனிதர்கள் மெல்ல மெல்ல நாலு கால்களில் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு காலுக்கு மாறியிருக்காங்க. அந்த ரெண்டு காலுக்கு மாறும் பொழுது இப்போ நீங்கள் உங்களுடைய கற்பனை திறன்களை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் இதை கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். நாய் ரெண்டு காலில் நடந்து இப்படி வந்து பார்த்துருக்கீங்களா சில படங்களில் நேரில்? அப்போ எப்படி ஆயிடுது? நாய் அதோடைய ரெண்டு காலை என்ன பண்ணிக்குது, ரெண்டு கையை என்ன பண்ணிக்குது, தூக்கிக்குது, காலை கீழே வைக்குது. அதால் திடத்தன்மையோடு நிற்க முடியுதா? எவ்வளோ தூரம் அப்படி நடக்க முடியும்? கொஞ்சம் தூரம் தான். கஷ்டப்பட்டு தான் அதை செய்து மனிதர்கள் அதனை சுலபமாக செய்கிறார்கள் இல்லையா? ஈஸியாக நம்ம செய்கிறோம். ஸோ இரண்டு கால்களை, இரண்டு காலில் நடப்பது சுலபம் அல்ல. பரிணாம வளர்ச்சியில் நாம் கற்றுக்கொண்டது நம்ம இயற்கையிலேயே. அதனால தான் எல்லா குட்டிகளும், மீன்குட்டி அன்னிக்கே நீந்துது, நாய்க்குட்டி அன்னிக்கே லேசாக நடக்குது, ஆட்டுக்குட்டி அன்னிக்கே எலும்பி நிற்கிது, மாட்டுக்குட்டி அன்னிக்கே எலும்பி நிற்கிது. மனிதர்கள் நடக்கிறதுக்கு ஒரு வருடம் ஆகிறது. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லா குட்டியும், ஏன்னா நாம் பிறப்பிலேயே நாம் நடப்பதற்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாதவர்கள், நமக்கு அந்த தன்மை கிடையாது. அதனால தான் ஒரு வருடத்திற்கு நாம் நெளிகிறோம். ஒரு வருடத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம், நெளிகிறோம். கஷ்டப்பட்டு இப்படி பிறல்றோம், அப்படி பிறல்றோம், குழந்தை அப்புறம் முட்டி போடுது, மண்டிடுது, செவுத்த பிடிச்சி நடக்குது. அது மாதிரி ஒரு வருஷமாக கற்று தேர்ந்து தான் அந்த பழக்கங்கள் வருது. இப்போ திரும்ப நம்ம டெர்மினாலஜிக்கு வருவோம். என்னது? மொபிலிட்டி, ஸ்டேபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி ஒரு வார்த்தை, ஸ்டெபிலிட்டி ஒரு வார்த்தை. அப்போது நாய் ரெண்டு காலில் நடக்கும்போது மொபிலிட்டி இருக்கா, ஸ்டெபிலிட்டி இருக்கா? மொபிலிட்டி ரெண்டுமே கம்மியாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி இல்லை, ஏன்னா கீழே விழதான் பார்க்குது. மொபிலிட்டியும் அது நாலு காலில் ஓடின மாதிரி ஓடுதா? கஷ்டப்பட்டு தானே ஓடுது. அப்போது மொபிலிட்டியும் கம்மியாக இருக்குது, ஸ்டெபிலிட்டியும் கம்மியாக இருக்குது. ஸோ மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில், பல ஆயிரம் கால ஆண்டுகளோட வளர்ச்சியில் இரண்டு கால்களில் நடப்பதை கற்றுக்கொண்டனர். பிறப்பிலேயே நமக்கு ரெண்டு காலில் நடக்க வரல. அதனால தான் நாம் பைபிடலில் நடக்கிறத மிகவும் உற்சாகமாகவும் பெருமையாகவும் பார்க்குறோம். ஸோ இது சாத்தியமான எளிமையான விஷயம் இல்லை. மனிதர்கள் பைபிடல் அப்படின்னா அந்த இரண்டு காலில் நடப்பது வந்து மிகவும் பெருமைக்குரிய விஷயம். எத்தனையோ பேர் நடக்க முடியாதவங்களை, ஊனமுற்றோர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் தெரியும் நீங்கள் ரெண்டு காலில் நடப்பது எவ்வளோ பெருமை, எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. பல விஷயங்களை சாத்தியமாக்க முடியும், சில விஷயங்களை நம்மளால் ரொம்ப எளிமையாக செய்ய முடியும், அவங்களால முடியாதது நம்மளால் முடியுது. ஸோ அப்போ பைபிடலாக நம்ம இருக்கிறதுல நம்ம பெருமை கொள்ளணுமா இல்லையா? பெருமை கொள்ளணும். ஸோ பைபிடல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பைபிடல்னா இரண்டு கால்களில் நாம் நடப்பது. சரி, இப்போது மொபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் நான் இந்த அர்த்தத்துக்கு வரேன். இப்போ திரும்பவும் உங்களுடைய கற்பனை திறன்களை நீங்கள் வளர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு ரெண்டு விஷயங்களை உங்களை இமேஜின் பண்ண சொல்வேன். அப்பர் லிம்போட நீளமும் கால்கோளோட நீளமும், அப்பர் லிம்போட நீளமும் கால்கள், லோவர் லிம்போட நீளமும், ஓகேவா?
இப்போ ஏன் நீங்க அந்த டயகிராம பார்க்க வேணாம், அவங்கவுங்க எல்லாமே பக்கத்துல இருக்கிறவங்களும் அனாட்டமி தான். ஸோ பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க பாத்துக்கங்க. கைகளோட நீளமும் கால்களோட நீளமும் ஒரே தன்மை கொண்டதா இல்லையா அப்படிங்கறத கேள்வி பதில் சொல்லலாம். என்ன, கால்கள் நீளமாக இருக்கும், கைகள் கால்களை போல நீளமற்றது. சரி, இப்போ அப்படியே கையில மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கற்பனை திறனை விட்டுறாதீங்க. மனிதர்கள் குரங்குகள் இருந்து வந்தார்கள் என்று ஒரு பேச்சு. குரங்கால ரெண்டு கால எளிமையா நடக்க முடியும், நாலு கால்லையும் எளிமையா நடக்க முடியும். ஆனா நாயாலையும் புலியாலையும் சிங்கத்தாலையும் ரெண்டு கால எளிமையா நடக்க முடியாது. இப்போ நமக்கு ஞாபகம் வருதா, அப்ப நம்ம குரங்குல இருந்து தான் வந்திருக்கோம். ஏன்னா குரங்கால ரெண்டு காலையும் நல்லா நடக்க முடியும், நாலு காலையும் நல்லா நடக்க முடியும். இப்போ உங்களுடைய மூளைக்கு ஒரு வேலை, குரங்குகளுக்கு அப்பர் லிம்ப் நீளமானதா லோவர் லிம்ப் நீளமானதா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க, நல்லா யோசிங்க, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து நாலும் சமமா இருக்குன்னு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, இன்னொரு சிஸ்டர் லோவர் லிம்ப் நீளமானதா இருக்கும்னு சொல்றாங்க. சாரி, இப்போ நம்ம பார்ப்போம். சரி, உங்க மூளைக்கு எல்லாமே ஒரு கேள்வி. இப்போ நம்ம மங்கியோட இமேஜை நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல நல்ல இமேஜை நம்ம பார்க்கலாம். இருங்க, மங்கி எங்கே மங்கி? ஓகே, இந்த மங்கி, இந்த நாலு மங்கி எடுத்துக்கலாமா? ஓகே சார். ஓகேவா, நல்லா இருக்கு இந்த படம். எல்லாமே குரங்குகள் தான். இப்போ பாருங்க, அப்பர் லிம் நீளமானதா லோவர் லிம் நீளமானதா? சரி, நான் முதல்ல கேட்கும் போது நீங்க என்ன, கொஞ்சம் ஃபிங்கர்லாம் எடையடையா இருக்கு மாதிரி இருக்கு சார். சரி, ஃபிங்கர் மட்டும் இல்லை, மொத்த நீளமும் நீளமாக தான் இருக்குது பாருங்க. பெருசாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது, தெரியுதா? சரி, முதல்ல ஒரு சிஸ்டர் என்ன சொன்னீங்க, ஒருத்தர் நாலும் சமமாக இருக்குது அப்படின்னீங்க. ஸோ சமமாக இருக்கா இல்லை? இது நாலு வகையான குரங்குகள், ஹைலோபேட்ஸு, பூங்கோ, பேனு, கோரிலா, எல்லாம் எதை நீங்கள் எடுத்தாலும் எது எது நீளமாக இருக்குது? அப்பர் லிம் நீளமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், குரங்குகளில் நாலும் சமமானதும் இல்லை, கால்கள் நீளமானதும் இல்லை, கைகள் நீளமானது. இப்போ உங்க கற்பனை திறனை எடுத்து பாருங்க, இவர்களும் விலங்குகள் தான், இவர்கள் நாயை போல இல்லையே, சிங்கத்தை போல இல்லையே, இவங்களுடைய கைகள் கால்கள் வித்தியாசம் இருக்கே, அதனால தான் இவங்க ஒரு மான், ஒரு ஒட்டகம், ஒரு குதிரை, ஒரு டாங்கி, அதை போல இதால ஓட முடியாது. ஒரு நாய் ஓடுறத பார்த்துருக்கீங்களா, புலி ஓடுற மாதிரி தான் ஓடும், இது அப்படி ஓடாது, தாவி தாவி தான் ஓடும். ஸோ இயற்கை என்ன பண்ணியிருக்கு, தாவரத்துக்கு கால் முக்கியமா கை முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். தாவன உடனே எது பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்? கை தான் முக்கியம். கால்களால் ஸ்ப்ரிங் மாதிரி அது குதிக்கவும், நல்ல இடம் கிடச்சனா பிடிக்கவும் கை தேவைப்படுது. ஸோ கால்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான், பட் ஸ்டெபிலிட்டி, கால் மொபிலிட்டிக்கு கையே ஸ்டெபிலிட்டிக்கு தேவைப்படுது. அதனால தான் இந்த, சரி, அப்போது ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி யாருக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து தான் ஒரு நீளம் நிர்ணயிக்கப்படுது. ஏன்னா குரங்குக்கு கையில் என்ன வேணும், ஸ்டெபிலிட்டி வேணுமா மொபிலிட்டி வேணுமா? ஸ்டெபிலிட்டி. கப்புன்னு பண்ணால் கவ்வின்னு பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது ஸ்டெபிலிட்டி வேணும், நகரத்துக்கு மொபிலிட்டி வேணும், எது நிறைய வேணும் ஸ்டெபிலிட்டி நிறைய வேணும். அதனால் இயற்கை அதுக்கு அது பெருசாக கொடுத்துருக்கு, கால் சின்னதாக கொடுத்துருக்கு. ஆனால் இதுவே நம்ம ஒரு சிங்கம் கரடி புலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதுக்கு என்ன வேணும், ஸ்டெபிலிட்டி வேணுமா மொபிலிட்டி வேணுமா? ஒரு சிங்கம், நாய், கரடி, பூனைக்கு ஸ்டெபிலிட்டி நிறைய வேணுமா மொபிலிட்டி நிறைய வேணும்? மொபிலிட்டி வேணும். ஏன் மொபிலிட்டி வேணும், ஏன் அது நகரணும்? ஒரு இரையை பிடிப்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட உணவு இன்னொருத்தருக்கு இரை. ஆமா இல்லையா? புல்ல ஆடு திங்குது, ஆடை சிங்கம் திங்குது. புல்ல தேடி ஆடு போகுது, ஆடை தேடி சிங்கம் போகுது. ஸோ ஒருத்தரை தேடி ஒருத்தர் போய் ஆகணும். ஸோ இவங்களுக்கு என்ன அதிகமாக வேணும், நகரும் தன்மை அதிகமாக வேணும், மொபிலிட்டி நிறைய வேணும். அதனால நாலு கால்கள் சமமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போது என்ன நமக்கு நல்லா முக்கியமான இன்றைக்கி டெர்மினாலஜி தேவை, மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி. யாருக்கு என்ன தேவையோ இயற்கை அதற்கு அதனை கொடுக்கும், சரியா? அப்போ குரங்குக்கு ஸ்டெபிலிட்டி நிறைய வேணும், அதனால் அப்பர் லிம் பெருசாக இருக்குது. சிங்கம் புலி கரடிக்கு மொபிலிட்டி நிறைய தேவை, அதனால நாளும் சமமாக இருக்குது. அப்போ மனுஷனுக்கு என்ன வேணும், ஸ்டெபிலிட்டி. மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் தானே ஆசை, அதனால ஸ்டெபிலிட்டி வேணும், மொபிலிட்டி வேணும், மொபிலிட்டியில் ஸ்டெபிலிட்டி வேணும், ஸ்டெபிலிட்டியில் மொபிலிட்டி வேணும், எல்லாமே வேணும். ஏன்னா மனிதனோட மனசு ஒரு
குரங்கு. அதனால இயற்கை நல்லா புரிஞ்ச இயற்கை என்ன பண்ணியிருக்கு, கால்களை சற்று நீளமாகவும் கைகளை சற்று அதோட கொஞ்சம் சின்னதாக தான். இந்த படத்தை எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும், காலோட நீளமும் கைகளோட நீளமும் குரங்க போல் ரொம்ப வித்தியாசமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக, ஆனால் கைகள் நீளமானதா கால்கள் நீளமானதா அப்படின்னு கேள்வி கேட்டால் கால்கள் நீளமானது. ஆனால் குரங்குகளையும் சிங்கம் புலிலையும் வந்து ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டியை பிரித்து வச்சுருக்காரு. குரங்குகளில் கைகளில் ஸ்டெபிலிட்டியும் கால்களில் மொபிலிட்டியும், நமக்கும் அதே போல் கைகளில் மொபிலிட்டியும் காலில் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கு. அதனால தான் கால்களை நிற்கிறோம், கைகளை பிடிக்கிறோம். ஸோ அப்போ அப்பர் லிம்புக்கு என்ன வேணும், மொபிலிட்டி வேணும். அதனால தான் அப்பர் லிம்ப் ரொம்ப மொபைலாக இருக்கும். இப்போ கையை தூக்கி இப்படி தொடலாம், அப்படி தொடலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், கால்கள் அவ்வளோ பண்ண முடியுமா? ஸோ அந்த மொபிலிட்டியோட டெர்மினாலஜி என்ன அப்படின்னா ROM, ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம நடக்க முடியும், சுத்த முடியும், திரும்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கைகளில் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சுழற் பஞ்சு வீசாளர் அப்படின்னு சொல்கிறோம். கைகளில் பந்து வீசுகிறாங்க, ஷட்டில் கார்க் ஆடுறாங்க, கிரிக்கெட் ஆடுறாங்க, டென்னிஸ் ஆடுறாங்க. காலில் சில பேர் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க, டிவியில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. கைகள் இல்லாதவர்கள் சாதனை படைத்தவர்களாக பார்க்கிறார்கள். அதனால் கையில் நமக்கு ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அதிகம், காலில் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் குறைவு. அப்போது ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னா கையில் மொபிலிட்டி அதிகம், ஸ்டெபிலிட்டி கம்மி. அதனால தான் நம்ம கையில் நடக்கிறது இல்லை, கையில் நடக்கிறவங்கள வித்தியாசமாக பார்க்குறோம். சில பேர் கையில் நடந்து வந்திருக்காங்க, பார்த்துருக்கீங்களா, தலைகீழே நின்று நடப்பாங்க. எல்லாராலையும் முடியாது, யாருக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கோ. அதனால தான் தலைகீழே நிற்கிறவங்களையும் நம்ம வித்தியாசமாக தான் பார்க்குறோம், கையில் நின்றாலே ஆச்சரியமாக தான் பார்க்குறோம். ஏன்னா கையில் வந்து மொபிலிட்டி அதிகம், ஸோ இந்த மை ஆமாம் ஸ்டெபிலிட்டி கம்மி. ஸோ இந்த கையில் மொபிலிட்டி அதிகமாக கொடுக்கறதுக்கு யார் யார் எலும்புகள்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அப்பர் லிம்போட போன்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இத்தனை பெருமை வாய்ந்தது நம்மளுடைய அப்பர் லிம். ஸோ அப்பர் லிம்பில் ஸ்டெபிலிட்டி அதிகமாக மொபிலிட்டி அதிகமாக, மொபிலிட்டி அதிகம், ஸ்டெபிலிட்டி குறைவு. அப்போ நம்ம சிஸ்டர் ஃபஸ்ட்டு அர்த்தம் சொன்ன சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மொபிலிட்டினா என்ன, நகரும் தன்மை. ஸ்டெபிலிட்டினா ஸ்ட்ராங், திடத்தன்மை. ஸோ கைகளில் திடத்தன்மை அதிகமாக, நகரும் தன்மை அதிகமாக, நகரும் தன்மை அதிகமானது. அந்த நகரும் தன்மை அதிகமான நகரும் தன்மையை கொடுப்பது யார் யார் அப்படிங்கிறது போன்ஸ் தான் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ போன்ஸ் யார் யார், கிளாவிகல், ஹியூமரஸ், ரேடியோ இல்லை ரேடியஸ். ரேடியஸ் ரேடியஸ்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள், ரெண்டு பொருள். வேற யாராவது அர்த்தம் சொல்றீங்களா பார்க்கலாம். ரேடியஸ்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கு, அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது என்னது, நம்ம ஸ்கூல்ல நிறைய எக்ஸாம் பேப்பர்ல வாங்கின மார்க்கு என்னது, ஜீரோ. நல்லது தான், ஏன்னா ஜீரோ வச்சுதான் பல லட்சங்கள் செய்ய முடியும். லட்சத்துக்கு எத்தனை சைபர் இருக்கு, எத்தனை சைபர், அஞ்சு. லட்சத்துக்கு அஞ்சு சைபர், ஆயிரத்துக்கு மூணு சைபர், நூறுக்கு ரெண்டு சைபர், பத்துக்கு ஒரு சைபர். ஸோ சைபரை வச்சு தான் நம்ம பெரிய பெரிய ஆள்லாம் ஆக முடியும். ஸோ வாழ்க்கையில் எது முக்கியம், சைபர் தான் முக்கியம். ஸோ ஸ்கூலில் சைபர் வாங்கினவங்கலாம் சந்தோஷப்படுங்க. ஒன்றும் சைபர் வாங்கினா நம்ம சின்ன ஆளாக போக மாட்டோம், பெரிய ஆளாக வருவோம். ஸோ இது வந்து ஒரு தோராயமான சைபர், கரெக்டான சைபர் நம்ம வந்து கையில் சில பேரால் தான் வளையம் கரெக்டாக வரைய முடியும். இது ஒரு நல்ல சைபர் இல்லையா. ஸோ இந்த சைபர் இப்போ சுற்றுப்பாதை வரைஞ்சனே, அது பேர் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ். சுற்றுப்பாதை தமிழில் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு சர்க்கரம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு. இது மையப்புள்ளி, மையப்புள்ளி. இது டயாமீட்டர், இந்த பாதி ரேடியஸ். ஸோ இதை வச்சு இந்த எலும்பை வரைஞ்சா எப்படி இருக்கு, இது பார்க்கறதுக்கு ரேடியஸ் மேலே வருதா, இந்த இடம் வருதா. ஸோ அதனால தான் இவருக்கு ரேடியஸ்ன்னு பேர். ஸோ ரேடியஸ்னு ஏன் பேர் வந்ததுன்னு கூட நமக்கு தெரியுது. ரேடியஸ்னால் டயாமீட்டரோட பாதி. ஃபிசிக்ஸில் அதை நம்ம படிக்கிறோம், மேக்ஸ்லையும் அதை நம்ம படிக்கிறோம். காம்பஸ்டெல்லாம் வரைகிறதுக்கு டேக் 5 சென்டிமீட்டர்ஸ் ரேடியஸ் அண்ட் ட்ரா எ சர்க்கிள் 6 சென்டிமீட்டர். எந்த ரேடியஸ் வேணால் எடுத்துக்கலாம். ரேடியஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சர்க்கிள், ஒரு பூஜ்ஜியம், ஒரு ரவுண்டை நம்ம வரைய முடியும். ஸோ
போன்ஸோட பேர்லாம் இன்னும் சத்தமா வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். ரேடியோ சொல்லக்கூடாது, ரேடியஸ். ரே டி இஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அல்னா. இது பேரு கார்பல் போன்ஸ். கார்பல் போன்ஸோட பேரு சீனியர் சிஸ்டர் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. எஸ் இந்த வார்த்தைகள் மனசுல கொஞ்சம் எளிதா போகாது, அதனால நிறைய தடவை எழுதி மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஞாபகம் வரும். சோ இப்போ ஒரு ஒரு வார்த்தையா சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லலாம். பிசிஃபார்ம், பிசிஃபார்ம், ட்ரைகுட்ரம், ட்ரைகுட்ரம், லூனேட், லூனேட், ஸ்கேஃபாய்ட், ஸ்கேஃபாய்ட், ட்ரெபீசியம், ட்ரெபீசியம், ட்ரெபிசாய்ட், ட்ரெபிசாய்ட், கேபிடேட், கேபிடேட், ஹமேட், ஹமேட். எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை இதுக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஃபுல்லாக தெரியாது. லூனேட்னா நிலாவை போல, லூனேட்னா நிலாவை போல, ஸ்கேஃபாய்ட்னா படகை போல, ட்ரெபீசியம்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் கொண்டது, ட்ரெபீசியம். ஆய்ட், நிறைய இடத்துல ஆய்ட் ஆய்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமனாய்ட், ஆண்ட்ராய்ட், ஆண்ட்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்ட்ரோனா என்ன அர்த்தம், ஆண்ட்ரோஜன்னா என்ன அர்த்தம், ஆண்ட்ரோஜன். வெரி குட், கிளாப் பண்ணலாம் சிஸ்டருக்கு, வெரி குட். ஸோ எல்லாருக்கும் தெரியுது அந்த மூளைக்கு பின்னாடி உள்ள செல்ஃப்லேருந்து முன்னாடி வரதுக்கு ஒரு 3-4 வினாடிகள் தயக்கம் இல்லை. தயக்கம்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடணும், வெக்கமே படக்கூடாது. ரைட்டோ தப்போ நம்ம சொல்லிகிட்டே வரணும், அப்போ தான் பழகுவோம். ஸோ ஆண்ட்ரோஜனுக்கு கூட, ஆண்ட்ரோஜன் வந்து கணவர்னா மனைவி யாரு, ஆம் அவங்க கணவன் மனைவியை போலதான். ஆண்ட்ரோஜன் ஆண்களை குறிப்பது, ஈஸ்ட்ரோஜன் பெண்களை குறிப்பது. இப்போ ஆண்ட்ரோஜன், இப்போ ஈஸ்ட்ரோஜனை கொஞ்சம் அப்புறம் ஞாபகம் வச்சுப்போம். இப்போ ஆண்ட்ரோஜனில் இருக்கிற ஆண்ட்ரோவை எடுத்துப்போம். அப்போ ஆண்ட்ரோனா என்ன, மேல், மேல். ஆண்ட்ரோஜன்னா மேல், ஆண்ட்ராய்ட் அப்படின்னா மனிதர்களுக்கான மேல் டைப் அப்படின்னு குறிக்கிறது தான் ஆண்ட்ராய்டு ஃபோன். ஸோ ஆண் கிடையாது, ஆணை போன்றது. ஸோ ஆண்ட்ரோ அப்படின்னா ஆண், ஆண்ட்ராய்டுனா ஆணை போல, ஓகேவா? லயன், லயனாய்டு. ஸோ ஆய்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போன்றது, இதனை போன்றது, அதனை போன்றது. நம்ம சொல்கிறோம்ல, அவனை பாறை குரங்கு மாதிரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம், அவன் பாறை வலை வலன்னு ஜவ் மாதிரி இழுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆய்டு அப்படின்னா போன்றதுன்னு அர்த்தம், இது போன்றது, அது போன்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரெபீசியம், ட்ரெபீசாய்ட்னா ட்ரெபீசியம் போன்றது. கேபிடேட்னா சுத்தி, ரவுண்டான சுத்தி. ஹேமெட்னாலும் சுத்தின்னு தான் பேர். ஸோ இது இது போன்றது, மேலவருக்கு போன்றது. இதுவும் ஒரு ரவுண்டான சுத்தி, கேபிடேட் ஹேமெட்லாம் சுற்றி மாதிரி அர்த்தம். பிசிஃபார்ம், பிசிஃபார்ம்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக குட்டியாக மீனை போல, பிசஸ், பைசஸ் அப்படின்னு. சார் பைசஸ் எங்கே படிச்சிருக்கீங்க? பைசஸ் வந்து பாட்னி. வெரி குட், பாட்னி இல்லை, அது பக்கத்தில் ஜுவாலஜி, ஜுவாலஜி. ஸோ பல இனங்களை குறிப்பது, பைசஸ்னா மீன்களை குறிப்பது. ஏவுஸ் அப்படின்னா பறவைகளை குறிப்பது. மேமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகளை குறிப்பது. ஸோ பைசஸ்னா மீனை போன்றது. ஸோ பிசிஃபார்ம் அப்படின்னா மீனை போன்றது. ஸோ அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை வர்ணிக்கிறதுக்கு பேர் தெரியலன்னா என்ன சொல்கிறோம், ஏய் அவன் பேர்னா கொஞ்சம் குட்டையாக கருப்பாக இருப்பானேப்பா, இங்கே கூட ஒரு சின்ன புள்ளி இருக்குமே, அந்த மேலே கூட இந்த இடத்துல மட்டும் லேசாக அவனுக்கு சொட்டை இருக்குமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சில வார்த்தைகளால் வர்ணிக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் அந்த எலும்புகளுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாத அவர்கள் எப்படி பார்த்தாங்களோ, அவங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுதோ அதை வச்சு அதுக்கு பேர் வைத்தார்கள். ஸோ நிலாவை போல உள்ளதை லூனேட் என்றும், படகை போல என்பதை ஸ்கேஃபாய்டு என்றும், இது போல வடிவம் கொண்டதை ட்ரெபீசாம் என்றும், ட்ரெபீசியமை போல இருந்ததை ட்ரெபீசாய்டு என்றும், கேப்பேட் சுற்றியும் ஒரு பெரிய ஹேமர், ஹேமரை போல இருக்கிறது தான் நம்ம ஹேமேட். அதனால ஹேமர் தான் ஹேமேட்ஸ். கேபிடேட்னா கேபிட்டல்னா பெருசு, பெரிய சுத்தி. கேபிடேட் அப்படின்னா கேபிட்டல்னா முதல்,
ஏய் இந்த தொழில் துவங்குறப்பா யார் இதுக்கு முதல் போடுறீங்க, கேபிட்டல் யார் போடுறீங்க அப்படின்னு சொல்றோம், இல்ல நாட்டோட ஃபர்ஸ்ட் யாரு, அதே மாதிரி ஒரு நாட்டோட கேபிட்டல், நம்ம நாட்டோட கேபிட்டல் என்ன, நம்ம நாட்டோட கேபிட்டல் என்ன, இந்தியாவோட கேபிட்டல் எங்க இருக்கு, எஸ் என்னது, டெல்லி, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி, அது மாதிரி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக இருந்திருக்கும் போல இருக்குது, அதனால இதுக்கு கேபிட்டல் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை நம்ம ஒரு நிமோனிக்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ப்ளீஸ் ட்ரை லூஸ் ஷர்ட் டு கான் ஹெல்த், அதாவது நல்லா லூஸான அங்கியை போடுப்பா, ரொம்ப இறுக்கமாக இருந்தால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அர்த்தம். Please try loose shirt, too tight, can't help. அதில் உள்ள முதல் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள், அந்த ஆர்டர்லேயே எழுதியிருக்கு, அதை அடையாளப்படுத்துறது. அதுக்கு என்ன பேர், நிமோனிக்ஸ் அப்படின்னு பேர். ஒன்றை ஞாபகம் வைப்பதற்கு நாம் இன்னொருத்தருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை வச்சு ஒன்றுபடுத்தி பார்ப்பது. ஸோ இதை வச்சு இந்த முதல்ல நான் நேற்று கூட என்ன பண்ணேன், பேர் எழுதுனேன்னா, பேர் எழுதலை, முதல்ல ஆல்ஃபாபெட்டை தான் எழுதுனேன், அப்புறம் பேரை எழுதுனேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் மெமரி பில்டிங், நிமோனிக்ஸ் மெமரி பில்டிங். ஸோ யாருமே இந்த உலகத்தில் முட்டாள் கிடையாது, இந்த உலகத்தில் யாரும் மக்கும் கிடையாது, எல்லாருக்கும் அந்த 1.5 கிலோ மூளை தான், அதை எப்படி நாம் தீட்டுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் சொல்லிக் கொடுத்தா எல்லாருக்கும் புரியும், எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லோரும் வந்து புத்திசாலியாகலாம். ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம இப்போ திரும்ப சொல்ல போகிறோம், இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். Scaphoid, trapezium, trapezoid, capitate, hamate. So, இது தான் 8 கார்பல் போன்ஸ். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்ம ஹேண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட் வந்து ரொம்ப முக்கியம், கைகளை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் கையோட மதிப்பு என்னென்னு, அதுவும் விரல்களை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் விரலோட மதிப்பு என்னென்னு. ஸோ ஒருத்தரை நம்ம இழக்கும் போது தான் தெரியும் அவங்களோட மதிப்பு என்ன அப்படின்றது. ஸோ கைகளோட மதிப்பை நாளைக்கு இழந்து கற்றுக்க வேண்டாம், கையோடவே நம்ம கற்றுப்போம். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம கையை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. நம்ம ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம், இன்றைக்கி யார் யார் வந்திருக்கீங்க பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து நம்ம மெட்டாகார்பல்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஃபேலிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விரலுக்கு என்ன வேலை, என்ன என்னென்ன ஆக்ஷன் இருக்குது, ஒருத்தரை விடாப்பிடியாக பிடிக்கிறதுக்கும் அந்த பிடியை எப்படி விடுவதற்கும். இப்போது யாராவது என் கையை பிடிங்க பார்க்கலாம், நல்ல இப்போ கையை எடுங்க பார்க்கலாம், முடியாது. சரி, இப்போ நீங்கள் என் கையை பிடிங்க, நான் உங்கள் கையை விடலன்னா பார்க்குறேன், நம்ம கையை விட்டுட முடியும். இதுதான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே, குங்ஃபுலெல்லாம் இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை, ஒரு இரவில் தனியாக நடந்து வரும் பெண்ணை ஒரு ஆண் தகாத முறையில் அப்படி பிடிச்சிட்டான்னா அந்த கையை எப்படி நாம் விடுவது அப்படின்னா, இந்த நாள் விரலும் இவர் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது, கட்ட விரல், அந்த கட்ட விரலை மட்டும் தனியாக சாய்க்கலாம், நாலு விரலை தான் சாய்க்க முடியாது, கட்ட விரலை எளிமையாக சாய்க்கலாம், அந்த பிடியிலேருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம், அதுக்கப்புறம் நம்ம சண்டையும் போடலாம். அப்போ கைகளோட விரல்களோட ஆக்ஷன்ஸ் புரிஞ்சாதான் நம்ம எப்படி அதை பலப்படுத்துறதும் அந்த பலத்தை எப்படி பலவீனப்படுத்துறதும் நமக்கு தெரியும். ஸோ கையில் ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷன்ஸை பற்றிலாம் நாளைக்கு பார்க்க போகிறோம், எல்லா இடத்துலையும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.